அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரத்தோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் ஒரு 25 to 50,000 எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நியூ நண்பர்கள் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிஷன் வந்தால் மட்டும் என்ட்ரி எடுங்க, இல்லைனா ஜஸ்ட் வாட்ச். அதை தான் நம்ம தெளிவாக சொல்லிட்டு வரோம். சரி, அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை நம்ம பார்த்துலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கேப் அப்லாம் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கு, சரிங்களா? இது எதனால அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ டெய்லியில் வச்சு பார்த்தோம்னா லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட் இறங்கியிருக்கு, அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ இந்த இடத்துலேருந்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, 25-240 மேலே தாராளமாக நீங்கள் பை சான்ஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? 25-240 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25-700 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமாகவே இருக்குது. அதே டைத்தில் ADXோட ஸ்ட்ரென்த்து இப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ வந்து டார்கெட் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா, இப்போ ஒரு 1 hourல தான் நம்ம டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 25-240 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 25-340, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 25-420, அதுக்கடுத்து 25-600 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ADXோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சானா இல்லை, இந்த ADXோட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங் ஆகாத வரைக்கும் நம்ம வந்து பெரிய அளவில் என்ட்ரி எடுத்து வெயிட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் ஆஃப்டர் 15 டேஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மூவ்மெண்ட் இருக்காது. என்னோடய டார்கெட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட், சரிங்களா? இதுக்கு மேலே என்ட்ரி எடுக்கணும்னா 25-240 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? 25-320, 25-440, 25-600 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக சார்னா வாய்ப்புகள் மிக குறைவு தான். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். 25,000 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் செல்லுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 பாயிண்ட் ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெய்லியில் நம்ம செக் பண்ணிடுறோம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ADXோட ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ நார்மலாக ப்ராஃபிட் புக்கிங் கிட்டத்தட்ட 4000 பாயிண்ட் வரைக்கும் இறங்குச்சு, அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் பார்க்குறோம். இப்போ எதுக்கு மேலே சார் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா 52,000 மேலே, சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 1 hourல நம்ம பார்ப்போம். 52,000 மேலே எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நம்ம தாராளமாக என்ட்ரி எடுத்து ஹோல்டே பண்ணலாம், சரிங்களா? ஒரு 2000 பாயிண்ட் வரைக்கும் எதிர்பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? 1000 ஒரு 2000 பாயிண்ட். அதே டைத்தில் இது ஆஃப்டர் 15 டேஸ் கழிச்சு இருக்கிறனால உங்களுக்கு பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லை. இப்போ டார்கெட்டை நம்ம குறைச்சிக்கலாம். ஒரு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 1500 பாயிண்ட், இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 400 பாயிண்ட், சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ டெய்லியில் பியூர் பாயிண்ட்டு கீழே ப்ரைஸ் இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு. ADXோட ஸ்ட்ரென்த் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ எதுக்கு கிளாஸ் செல் பண்ணலாம் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா 217 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு பைக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமா சார் அப்படின்னா 227 மேலே, சரிங்களா? 227 மேலே தான் பைக்கு ப்ரிஃபரன்ஸு. 217 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து வச்சு பார்க்குறப்ப செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்து வச்சு பார்த்தோம்னா குடாயில். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சார், 6,284 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது டெய்லியில், டெய்லியில் எப்படி இருக்குது சார். இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, சூப்பர் டெனிக்லேயும் ADX பை சான்ஸ். அப்போ பைக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஆனால் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ என்ன சார் பண்ணலாம்? அப்போ பிரேக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா 6,360 மேலே எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் நம்ம பை பண்ண முடியும். சரி, செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சார் அப்படின்னா 6,260 கீழே செல்லுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் டெய்லியில் நம்மளுக்கு பை இருக்கிறனால நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பைக்கு பை தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, சரிங்களா? அப்போ செல்லுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பை, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பை, நேச்சுரல் கேஸ் பொறுத்தளவுக்கு செல்லு, கூடாயில் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிக்கிங் செல்லில் இருக்குது. அடுத்து கோல்டுக்கு வருவோம். இப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு வச்சு பார்த்தோம்னா லாஸ்ட் வீக்லலாம் ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் பிக்கிங் நடந்தது. ஸ்டில் ADXு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் இருக்கிறனால பைக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய இருக்குது, சரிங்களா? சரி, இந்த இடத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா 2,657 மேலே, சரிங்களா? ஆல்மோஸ்ட்டு 2,660 வச்சுக்குவோம். அதை பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் அந்த ADX சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா மீண்டும் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. சரி, செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சார் அப்படின்னா 2,653 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு செல்லுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம், சரிங்களா? என்ட்ரி எடுத்தோம்னா சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஆஃப்டர் 15 டேஸ் கழிச்சனால மினிமம் ப்ராஃபிட்டில் நீங்கள் புக் பண்ணாலும் சந்தோஷம் தான், சரிங்களா? ஏன்னா பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் பண்ணுவோம், இல்லைனா பண்ண மாட்டோம். கால்ஸாக டிப்ஸாக வாங்கி பண்ண வேணும். நிறைய சேனல் பாருங்கள். ஓரளவுக்கு டெக்னிக்கல் கற்றுக்கிட்டு ஒரு மினிமமாக கம்பல்சரி ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணி புக் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள், மிக்க நன்றி.